முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அமலாக்கத்துறை விசாரணையை ஒத்திவைக்க கோரிய மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்ததால் அதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார். இந்த மனு இன்று நீதிபதிகள் எம்எஸ் ரமேஷ், சுந்தர்மோகன் ஆகியோர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி மீதான பல்வேறு மோசடி வழக்குகளில் மாநில போலீசாரின் விசாரணை முடியாததால் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஒத்திவைக்க வேண்டுமென வாதிடப்பட்டது. ஆனால் ஆரம்ப நிலையில் இருப்பதால் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். மேலும் செந்தில் பாலாஜி தரப்பு வாதம் குறித்து வரும் 25 தேதிக்குள் அமலாக்கத்துறை பதிலளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.